ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம். உலகம் சுற்றுலாம் சேனலுக்காக மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ரிவ்யூஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ சென்னையில் பாரிஸ் கார்னரில் இருக்கோம். அங்கே போன ஸ்ட்ரீட்டரில் இருக்க இப்போ ஃபெரோஸ்கான் அண்ணன் கடை மக்கா சூப் ஷாப். ஸோ அதை பற்றி என்னென்ன ஐட்டம்ஸ் போடுறாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம அவர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபெரோஸ்கான் மக்கா கஞ்சி கடையில் நின்றுட்டுருக்கோம். இப்போ அண்ணன் சுட சுட சமோசாவை அள்ளி போட்டுட்ருக்காரு. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிறது, நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து சாதா சமோசா, அந்த சைடில் இருக்கிறது வந்து கீமா சமோசான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நோம்பு கஞ்சி அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு, அவங்க கஸ்டமருக்காக கொடுத்துட்ருக்காரு. எப்படி பண்ணுறாரு, என்னென்ன எடுத்து போடுறாருன்னு சொல்லி நீங்களே இப்போ பார்க்கலாம். அண்ணா, இதில் என்னென்னு போட்டீங்க? மட்டன் மசாலா கறி, மட்டன் கறி, மிளகு, இந்த பூண்டு எல்லாமே இருக்குது. இதில் நல்லா சுவையாகவும் இருக்கும். நல்லா அந்த இதில் கஞ்சி போட்டு கஞ்சியிலே போட்டு கொடுக்குறது. ஆனால் பொதுவாகவே வந்து நோம்பு கஞ்சின்றது நோம்பு சமயம் இந்த ரம்ஜான் சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி இப்போ ரெகுலராகவே இல்லை? எப்பவுமே டெய்லியும் கிடைக்குங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிடைக்குங்க. எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். நோம்பு நாட்டுமா எப்பவுமே கிடைக்கும். நான் மற்ற நாள்லேயும் மற்ற நாள் கிடைக்கும். எப்பவும் கிடைக்கும். பார்சலும் பார்சலும் கிடைக்கும். நோம்புலேயும் கிடைக்கும். நோம்புலேயும் சர்வீஸ் இருக்குது. கொடுத்து விட்டு கொடுத்து விடுறது. வாங்கிக்கலாம். அப்படி கதை இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படி நீங்களே சொல்லுங்க. மட்டன் இது சூப்பு, மட்டன் சூப். மட்டன் போன் சூப்பாண்ண? ஆமாம், மட்டன். மட்டன் எவ்வளோ என்னது? இது 20 ரூபா. இது பார்சல், பார்சல் வந்து சாப்பிட்றதுக்கு 20 ரூபா, பார்சல் வந்து 35 ரூபா. அது இப்போ சமோசா உங்கள் கொதிக்குது, உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். அண்ணன் சுட சுட எடுத்து போட்டுட்ருக்காரு. அவங்க கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அவங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள். எப்படிண்ணா இருக்கு, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? சூப்பர். என்ன சாப்பிட்டீங்க? கஞ்சி குடிச்சிங்களா? சூப்பர். ஏன் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? அருமையா? வா, பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. சாப்பிட போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. அம்மாங்க சும்மா சொல்லக்கூடாது. அந்த அந்த மட்டன் ஃப்ளேவர், அதில் போட்டிருக்க அந்த மசாலா, அந்த இன்க்ரீடியன்ஸ், அதை எப்படி சொல்கிறது, அதை சாப்பிடும்போதும் சரி சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த மவுத் வாட்டரிங்னு சொல்லுவோம்ல, அது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. செம்ம. சாப்பிட்டுட்டு இன்னும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி சாப்பிட்டோம், எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அண்ணன் புதுசாக வகையில் ஒரு சமோசா எடுத்து போட்டிருக்காரு. நம்ம சாதா சமோசா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் சொன்னார் மாசி சமோசா அப்படின்னு சொல்லி சொன்னார். மாசி சமோசானா என்னென்னு அண்ணனையே கேட்டு சொல்லுவோம். நான் சொல்கிறது காட்டில் அண்ணன் சொன்னால் சூப்பராக இருக்கும். ஆனால் மாசி சமோசானா என்னென்ன? கருவாடு, அது மீன் பெரிய வஞ்சிர மாதிரி இருக்குது மீன், அதில் வந்து செய்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மாசி கருவாடு சமோசா, மாசி சமோசா நம்ம தான் போடுறோம். ஓ, நல்லா இருக்கு. இது மாசி, இது மாசி கருவாடுன்றது எப்படி? கருவாடு அரைச்சி ஏதாவது செய்வீங்க? இப்போ மிக்ஸில் போட்டு அரைச்சி தூள் போட்டு இது மிக்ஸ் பண்ணுறது. மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. இது எவ்வளோ ரூபாய்? இது வந்து 7 ரூபா தான். இது 7 ரூபா? 7 ரூபா விலை சுற்றி தான். புது ஃப்ளேவர் சாப்பிடும்போது சரி, இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சரி, இந்த மவுத் வாட்டரிங்னு சொல்கிறாங்களா,
அது அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் உங்களோட ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாசி சொல்கிறாங்க அந்த கருவாறு, அதோட ஸ்மெல்லும் சரி, அது உள்ளே போகும்போது அது டேஸ்ட்டே வேற லெவல். ஏன்னா உங்களுக்கு 32 வருஷம் அனுபவம் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க? நோம்பு கஞ்சி இருக்குது, சூப்பு இருக்குது, பெசல் கஞ்சி இருக்குது, கறி போட்டு கஞ்சி இருக்குது, மட்டன் சம்சா இருக்குது, ரோல் மட்டன் ரோல் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது. நல்லா தரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது கீமா சமோசான்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அது வந்து இது சிக்கனா? சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. இதில் விஷயம் என்னென்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக 32 வருஷம் முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் 33வது வருஷமும் இந்த போட்டி போயிட்டுருக்காரு. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? 10th படிக்கும் போதுலேருந்து வந்துட்டேன். ஸோ அப்போ சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? சுமாராக ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும். 6-7 இயர்ஸ் ரெகுலராக வருவீங்க? ரெகுலராக வருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இதில்? நோம்பு கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி, கறி போட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. இங்கே இங்கேருந்து இங்கே சாப்பிடுவீங்க, வாங்கிட்டு போவீங்களா? ஆ, வாங்கிட்டு போவேன். என் வீடு வந்து ஆவடி. ஓகேவா? அங்கேருந்து நான் வீக்லி ஒன்ஸ் வருவேன், அடிக்கடி வருவேன். இங்கே கஞ்சி சாப்பிட்றதுக்காக? ஆமாம், பக்கத்தில் அங்கிள் வீடு இருக்குது, அங்கே வருவேன். வரும்போது இங்கே வந்து கஞ்சி சாப்பிடுவேன். ஓ, அங்கிள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இங்கே வருவீங்க? கண்டிப்பாக இங்கே வந்து. ஆமாம், கஞ்சி சாப்பிட்டுட்டு தான் போகும். கண்டிப்பாக. இதில் மற்ற இடங்களில் சாப்பிட்ருப்பீங்க, இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்பெஷல்? மற்ற இடங்களில் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இங்கே தான் வருவேன். உங்கள் கடைக்கு எப்படி நான் வரணும்? பீச் ஸ்டேஷனில் வழி சொல்லுங்கள். அது மாமூர் பள்ளிக்கிட்ட வந்தால் போதும். நீங்கள் அங்கப்பநாயக்கர்லேருந்து மண்ணடி, அங்கப்பநாயக்கர் மண்ணடி ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கு, பெரிய மசூதி கிட்ட. பெரிய மசூதி பக்கத்தில் இருப்பார் அண்ணனோட கடை. அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்க. கடைக்கு வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வெரைட்டிஸ் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகம் சுற்றலாம்.